பிரித்தானியாவில் மிரள வைத்த 4 வயது சிறுவன் பெற்றோர் எடுத்துள்ள அதிரடி நடவடிக்கை. பிரித்தானியாவில் சேர்ந்த 4 வயது சிறுவன் ஒருவருடைய மூளைத்திறனை சோதித்த மருத்துவர்கள் ஆச்சரியத்தில் மூழ்கியுள்ளனர். பிரித்தானியாவில் சோமர்செட்டின் போர்ட்ஸ்ஹெட் நகரைச் சேர்ந்தவர் டெடி ஹோப்ஸ் என்ற 4 வயதான சிறுவனுக்கு இந்த ஆற்றல்கள் இருந்திருக்கின்றன. சிறுவயதிலேயே தொலைக்காட்சியை பார்த்து அதில் வரும் வார்த்தைகளை அப்படியே பேசிக் காட்டுவதை டெடி வாடிக்கையாக கொண்டிருக்கின்றார். ஆரம்பத்தில் சாதாரண விடயம் போல இது தோன்றியிருக்கிறது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல டெடி புதிய வார்த்தைகளை வேகமாக கற்றுக்கொள்வதை பார்த்து அவனது பெற்றோர் ஆச்சரியப்பட்டுள்ளனர். அதன் பிறகு வார்த்தைகளை நினைவு கொள்வதில் டெடி சிறந்து விளங்குவதனை அறிந்த அவனது பெற்றோர் புதிய மொழிகளை அவன் கற்க உதவி செய்திருக்கின்றனர். அதன் விளைவாக மாண்டரின், வெல்ஷ், பிரெஞ்சு, ஸ்பானிஷ் மற்றும் ஜெர்மன் உள்ளிட்ட 6 மொழிகளில் வார்த்தைகளை வாசிக்கவும் எண்களை எண்ணவும் டெடி கற்றிருக்கிறார். இதனைக் கண்டு நர்சரி ஆசிரியர்கள் ஆச்சரியப்பட்டுள்ளனர். இதனை அடுத்து அறிவுசார் சமூகம் என்று அழைக்கப்படும் மென்சாவில் டெடியின் பெற்றோர்கள் விண்ணப்பித்திருக்கின்றனர். பொதுவாக மென்சாவில் உறுப்பினராக வேண்டும் என்றால் ஒருவருக்கு 10 வயதை கடந்திருக்க வேண்டும். 3 வயது 7 மாதங்களே ஆன டெடிக்கு மூளைத்திறன் பரிசோதனை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். அந்த டெஸ்டில் 98% மதிப்பெண்கள் எடுத்து அனைவரையும் திகைக்க வைத்திருக்கின்றார் டெடி. அதன் பிறகு ஸ்டான்ஃபோர்ட் பினெட் தேர்வில் 160-139 மதிப்பெண்கள் பெற்று அவரது வயதுக்கு 99.5% ஐக்யூ தேர்வில் வெற்றி பெற்று கடந்த ஆண்டு இறுதியில் மென்சாவில் டெடி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இதன் மூலம் மிக இளம் வயதில் பிரித்தானியாவிலிருந்து மென்சாவில் உறுப்பினரானவர் என்ற பெருமையை டெடி பெற்றிருக்கின்றார். விரைவில் புத்தகங்களை வாசிக்கும் வழக்கம் கொண்ட டெடி தற்போது ஹாரி பாட்டர் நூலை வாசிக்க திட்டமிட்டுள்ளதாக அவனது பெற்றோர் தெரிவித்திருக்கின்றனர்.